அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி செட்டிநாடு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கிக்கணும். மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்தளவு கலர் மாறணும். இப்போது அதில் மூணு தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். காரம் வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் சேர்க்குறதுனால கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க காரம். எண்ணெயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வைப்போம். ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிறது வரைக்கும் கொதிக்கணும். மூடி போட்டு வச்சுருவோம். ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம கரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நூறு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற்றிக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்ததும் கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நாலு பூண்டை நல்லா நச்சுட்டு அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கூட ரெண்டு இட்லி உள்ளே போகும். சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.